ஹே லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே இன் வெள்ளக்கோயில். ஸோ அங்கிருந்து இன்றைக்கி நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதா இந்த வீடியோ. ஸோ மார்னிங் காஃபிலாம் குடிச்சிட்டு அப்படியே வெளியே வந்து அந்த பிளான்ட்ஸ் வச்சுருக்க இடத்துல பார்த்துருந்தோம். அத்தை வந்து நிறைய பிளான்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் நல்லாவே நல்லா ப்ளூமாகி வந்திருந்தது. செவ்வந்தி பூவெல்லாம் வச்சுருந்தாங்க, நல்லாவே பூவெல்லாம் பூத்திருந்தது. அதுக்கப்புறம் ரோஸ் செடி பாதியெல்லாம் கட் பண்ணி எடுத்ததுனால தெரியல. அப்புறம் வீட்லேயே வந்து புதினாலாம் வச்சுருந்தோம், அதெல்லாம் நல்லா வந்திருந்தது. ஸோ இன்றைக்கி குக்கிங் கூட நாங்கள் அதை யூஸ் பண்ண போகிறோம். அது வந்து ரொம்ப டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்தது. அந்த ரெசிபி எங்கள் மதர் இன் லாவோட ஸ்பெஷல் கொங்கு ஸ்டைல் நாட்டுக்கோழி குழம்பு தான் இன்றைக்கி அப்படியே வீடியோலையும் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ, அதுக்கப்புறம் கருகாப்பில், அதெல்லாம் வந்து நல்ல ஒரு மரமாகவே வளர்ந்துருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு மார்னிங் குட்டி வெசல் வாஷிங் கொஞ்சம் இருந்துச்சு. காலையில் வச்ச பால் பாத்திரம் கழுவுறது, கொஞ்சம் இட்லி பாத்திரம் கழுவுற வேலைகள் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து அப்படியே குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கொங்கு ஸ்டைல் நாட்டுக்கோழி குழம்புல வந்து பார்த்திங்கன்னா கறியும் குழம்பும் தனித்தனியாக தான் இருக்கும். ஸோ இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மசால் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த மசாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ சின்ன வெங்காயம், 25 கிராம்ஸ் கறி மசால், 25 கிராம்ஸ் மல்லித்தூள், இஞ்சி ஒரு கொஞ்சம், அதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு, பெருங்காயம், இதெல்லாம் வணக்கி அரைச்சிக்கணும். ஸோ அரைச்சி எடுக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் வரும். இந்த மிக்ஸில் கொஞ்சமாக நம்ம வந்து அந்த சிக்கனை தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சிடணும். மீதியை வந்து அப்படியே நம்ம வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இன்றைக்கி இந்த குழம்பு செய்கிறதுக்கு நாட்டுக்கோழி 1 கிலோவுக்கு 5 கிராம்ஸ் கம்மியாக இப்போ வந்து நாங்கள் எடுத்துருந்தோம். ஸோ அதில் வந்து நல்லா நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா சிக்கன் வேக போடுவோம் இல்லைங்களா, அது கூட அந்த மிக்ஸ் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதுக்குள்ளேயே ஊற்றி வேணுங்கிற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி அது குக்கரில் ஒரு 2-3 விசில்ஸ் நம்ம வந்து விடணும். அந்த சிக்கன் வேக வைக்கணும். இந்த மிக்ஸ் கூட உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி நல்லா ஆட் பண்ணிவிட்டு இந்த டைம்லேயே நம்ம சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். மிக்ஸ் பண்ணி குக்கரில் போட்டோம் அப்படின்னா டக்குன்னு நம்மளுக்கு சிக்கன் வெந்துடும். அதனால் குக்கரில் ஒரு 2-3 விசில்ஸ் வர வரைக்கும் வச்சு அதை எடுத்துடணும். சிக்கனும் அந்த குழம்பு வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து குழம்பு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக வெங்காயம், அதுக்கப்புறம் கருகாப்பிள்ளை ஒரு இது, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வெந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கனை மட்டும் அதிலிருந்து தனியாக நீங்கள் எடுத்து வச்சுட்டு அந்த குழம்பு அப்படியே வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி அதில் கடுகு போட்டு தாளிக்கணும். தாளித்ததுக்கப்புறமா அந்த வெங்காயம், அதுக்கப்புறம் கருகாப்பில், இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடயே அந்த பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுக்கலாம். இந்த தாளிச்சு வரும்போது ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சோம்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த மிக்ஸிலிருந்து அந்த சிக்கன் தாளிக்கிறதுக்காக, அதையும் அந்த பேஸ்ட்டையும் உள்ளே போட்டு நல்லா வணக்கி இப்போ நம்ம எடுத்து வச்ச சிக்கனை இதுக்குள்ளே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ வந்து ஆல்ரெடி சிக்கன் வந்து நம்மளுக்கு குக் ஆயிடுச்சு. இந்த மிக்ஸோட கலக்கிறதுக்காக நல்லா மிங்கிள் ஆகிறதுக்காக ஒரு 2-3 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா தாளித்து அதை எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா சிக்கன் வந்து ரெடி. நம்மளுக்கு சிக்கன் மட்டும் தனியாக இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போது குழம்பு தாளிக்கிறதுக்காக அதே மாதிரி ஆயில், கடுகு, அந்த வெங்காயம் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா அந்த குழம்பு மிக்ஸ் இருக்கு இல்லைங்களா அதை நம்ம இதில் எடுத்து ஆட் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ குழம்பு நல்லா அதில் ஊற்றுனதுக்கப்புறமா புதினா, ஃப்ரெஷ் புதினா அது கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ புதினா வாசம் வந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் போட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அவ்வளோதான், கொங்கு ஸ்டைல் நாட்டுக்கோழி குழம்பு ஃப்ரை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் செய்வோம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா தாத்தாவையும் ஆத்தாவையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்திருந்தோம். அங்கே வந்து நம்ம ராசு வந்து நிறைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு ஃபோட்டோ எடுக்கலாம்னு தாத்தா ஆத்தாவை உட்கார வச்சு கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். போசல சொல்லியே கொடுக்க வேண்டாம்.
ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இளநியெல்லாம் வெட்டி கொடுத்து நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு ஒரு இளநிக்கு மேலே எங்களால் குடிக்கவும் முடியல, ரொம்ப நிறைய வேற அதில் தண்ணி வேற இருந்துச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா குடிச்சிட்டு அப்படியே நல்ல ஒரு காத்தோட்டமாக அப்படியே தோட்டத்தில் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். பக்கத்தில் பக்கத்தில் நில்லுங்க. இதுதான் நல்லா இருக்குது காரோட. சரி போமா, எங்க எங்கன்னு கேக்குற சொல்லுங்க, எங்க போலாம். சூப்பராத்தா சூப்பராத்தா, ஏதாவது பேசுங்க. இப்படி கை காட்டுங்க, இப்படி கை காட்டுங்க. ஒரு பத்து காய் எடுத்துட்டு போலாம், வேண்டாமா? எப்பவுமே ஊருக்கு வந்தோம் அப்படின்னா வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் தேங்காய் அதெல்லாம் நாங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ அதெல்லாம் அப்படியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் மணி இன்னொரு புது வரவு இவர் வந்திருந்தாரு. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உணி இருந்துச்சு, அதனால அவர் வந்து கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு இருந்தாரு. ஸோ இவனுங்க ரெண்டு பேரும் ராசு மணியும் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை கொஞ்ச நேரம் கட்டி வச்சிருந்தாங்க. அப்புறம் அவனை கொஞ்ச நேரம் கட்டி வச்சு அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ளே இவனுக்கு எப்படியாவது ட்ரை பண்ணி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து போயிட்டு இருந்தாரு. சரிடா இருடா. இந்த டே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே சூப்பராக போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி அவுட்லுக்ஸ் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.